ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் உன் சந்ததிக்கு கொடுப்பேன். ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் உன் சந்ததிக்கு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் போவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக எல்லாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தையின் சத்தம் எங்களுக்கு கேட்கட்டும், எங்கள் இருதயங்கள் அதிசயப்பட்டு பூரிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக ஏசையா 44:3 பின்பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். ஏசையா 44:3, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஆண்டவர் இன்றைக்கு இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் பெற்றோருக்கும் சொல்ற வார்த்தை, உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் நான் ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கொடுக்கும்போது 2 நாள் மழை எப்படி ஊற்றிட்டு பார்த்தீங்களா, அது மாதிரி தான் ஆசீர்வாதத்தை ஊற்றுவார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நிறைவாக்கப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், என் ஆவியை ஊற்றுவேன். இது பெற்றோருக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். உங்கள் பிள்ளைகளை குறித்து தேவன் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை பெற்றோர் நீங்கள் விசுவாசிக்கணும். என் பிள்ளைக்கு கர்த்தர் அவருடைய ஆவியை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசிக்க வேண்டும். ரோமர்ல 4:18 எழுதப்பட்டிருக்கிறது, வாசிங்க. ரோமர் 4:18, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதுக்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். ஹல்லேலூயா. ஏதுவில்லாதிருந்தும் விசுவாசித்தான். உங்க பிள்ளைய பற்றிய நம்பிக்கைக்கு ஏதுவான காரியங்களே இருக்காது. இந்த பையனா, இந்த பிள்ளையா, இது எங்க தேரப்போகுது, இது எங்க வரப்போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. நம்புகிறதுக்கு ஏதுவில்லாது இருந்தும் உங்க பிள்ளைய என்ன செய்யணும், நம்பணும். எத்தனை பேர் உங்க பிள்ளைய நம்பணும்னு விரும்புறீங்க? ஸ்தோத்திரம். உங்க பிள்ளையின் மேல உங்களுக்கு முதல் விசுவாசம் வேணும். என் பிள்ளைய ஆண்டவர் உயர்த்துவார். உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னாராம். நட்சத்திரத்தை காமிச்சு சொன்னார், உன் சந்ததி இப்படி இருக்கும், நட்சத்திரம் மாதிரி பிரகாசிக்கும். நம்பவே முடியல, அவனுக்கே பிள்ளை இல்லை. ஆனா பிள்ளை குறித்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க சிலர் குழந்தை இல்லாமல் வந்திருப்பீங்க, உங்களுக்கும் இந்த வாக்கு தத்துவத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த வருஷத்துல உங்களுக்கு குழந்தையை கர்த்தர் கொடுப்பார். நம்புகிறதுக்கு ஏது இல்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். இங்க உங்க பிள்ளையின் சூழ்நிலை அப்படி இருக்கலாம். தூத்துக்குடியில் நம்ம மீட்டிங்க்கு வர ஒரு குடும்பத்துக்கு சென்றிருந்தேன். தம்பி +2 படிக்கிறான். படிக்கும்போது நாங்கள் வீட்டில் ஜோம் பண்ணும்போது கர்த்தர் எனக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கிறார். அந்த வீட்டு முன்னாடி டாக்டர்னு போர்டு போட்டிருக்கு. நல்லா பார்க்குறேன், டாக்டர்னு போட்டு போர்டு போட்டிருக்கு. இந்த தம்பி பேரம் கீழே போட்டிருக்கு. நான் அந்த வீட்டில் சொன்னேன், உங்கள் பையனுக்கு டாக்டர் போஸ்டிங் ஆண்டர் கொடுக்க போகிறாரு, டாக்டர் கிடைக்கும்னுட்டு. அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. கடைசியில் டாக்டரும் கிடைக்கல, இன்ஜினியரிங்கில் கொண்டு PhD சேர்த்துட்டாங்க கோயம்புத்தூரில். சேர்த்து ஒரு சில நாட்களில் என்ன நடந்துச்சு தெரியுமா, திரும்பவும் டாக்டருக்குரிய வழியை கர்த்தர் திறந்து கொடுத்தார். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போன வாரம் அந்த குடும்பம் இங்கே வந்து சாட்சி சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சென்றாங்க.
எந்த பிஹெச்டியில் இன்ஜினியரிங் போனாரோ அதே பிஹெச்டியில் இப்போ டாக்டராக இருக்கார். ஆமாம் சொல்லுங்க. ஆண்டவர் மேன்மைப்படுத்துகிறவர். உங்கள் பிள்ளைகளை குறித்த வாக்கு தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததியின் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். முதலாவது தேவன் நம்ம பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுக்க விரும்புகிறார். நீங்களும் எதை விரும்பணும்? உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உருவாக நீங்கள் ஜெபிக்கணும். என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், என் பிள்ளைகள் அபிஷேகம் பெறணும், என் பிள்ளைகள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வாஞ்சை உங்களுக்குள் இருக்க வேண்டும். கலெக்டர் ஆகிறது அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது, மேன்மைப்படுத்துறது ஆண்டுடைய கரத்தில் இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து உங்கள் பிள்ளைகளில் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் வர நீங்கள் என்ன செய்யணும்? கணவன் மனைவி சேர்ந்து ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு உம்முடைய ஆவியை ஊற்றும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் ஆவியை ஊற்றுவேன். பிலிப்புக்கு 4 பெண் பிள்ளைகள், 4 பெண் பிள்ளைகளும் தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தார்கள். உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பும்படி நீங்கள் ஜெபிக்கணும். யோவேல் 2:28 வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் குமாரத்திகள் மேல், குமாரர்கள் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹாலேலூயா. இந்த வருஷத்தில் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்யணும்? அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்கள் பிள்ளைகள் மேல் தேவ ஆவியானவர் ஊற்றப்படணும். ஹாலேலூயா. யோசேப்பை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41:38 பார்வோன்னு சொல்கிறான் பாருங்க. ஆதியாகமம் 41:38 வாசிங்க. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற வேறொருவன் உண்டோ? தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு. கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹாலேலூயா. தேவ ஆவியை பெற்ற இவனை போல் ஒருவன் உண்டோ? பரிசுத்த ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு நிகர யாரும் இருக்க முடியாது. தாவீதை பாருங்கள், தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வைத்திருந்தார். தானியேலை பாருங்கள், தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பி வைத்திருந்தார். இந்த வருஷத்தில் உங்கள் பிள்ளைகளையும் தேவன் தன்னுடைய ஆவியினால் நிரப்புவார். எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்கள் பிள்ளைகள் மேலே நீங்களே கை வச்சு ஜெபிச்சிங்கன்னா உங்கள் பிள்ளைகளை தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்புவார், நிரப்புவார். தேவ ஆவியை பெற்ற யோசேப்பு. உங்கள் பிள்ளைகளை பற்றி எத்தனை பேர் சொல்ல முடியும், தேவ ஆவியை பெற்ற என் பிள்ளை, என் பிள்ளை மேலே பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவரே என் பிள்ளையை பரிசுத்த ஆவியினால் நிரப்போம். நான் கேடிஸ் நகரில் இருக்கும்போது துரராஜ் என்று ஒரு தம்பி நார்வேலிருந்து வந்தார். வாலிப தம்பி, நம்முடைய ஊழியத்தை ரொம்ப நேசிக்கிறவர். வரும்போது எப்பமோ நார்வேலில் என்னென்ன வெரைட்டி பழம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவார். ஒரு தடவை நான் வட இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு போயிருந்தேன். அவராக நினச்சிருக்காரு, ஐயோ அக்கா பிள்ளைகள்லாம் தனியாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. எங்கே தான் வாங்கினாரோ தெரில, பெரிய நாய் ஆட்டோவில் ஏற்றி வீட்டில் கொண்டு விட்டு போயிட்டார். 3 நாள் எங்கள் வீட்டில் வெளியே வரல, பிள்ளைகளும் வரல. ஏன்னா அவ்வளோ பெரிய நாய் வீட்டை சுற்றி சுற்றி வருது, இவங்க கதவை திறக்கவே பயம். எனக்கு சொல்லிட்டாங்க, வாங்க இப்படி ஒரு நாய் வந்திருக்கு. அந்த தம்பி கேடிஸ் நகரில் வரும்போது நான் சொன்னேன், தம்பி இந்த மாடியில் ரூமில் போய் கொஞ்சம் ஜோம் பண்ணு, தேவன் உன்னை தன்னுடைய ஆவியினால் நிரப்புவார் என்று சொன்னேன். அந்த தம்பியை மேலே போய் ஜோம் பண்ணாங்க பாருங்க, தேவன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பினார். கையில் உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் தன்னுடைய ஆவியினால் அவரை நிரப்பினார். இன்றைக்கு அவர் தேவனுக்கு சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிறார். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு பெரிய சர்ச்சை கட்டியிருந்தார். நாங்கள் குடும்பமாக அந்த பிரதிஷ்டைக்கு சென்றிருந்தோம். தாராபுரம் என்கிற இடத்திலே ஒரு வாலிபர்களுக்கு கூட்டம் நடத்தினேன்.
அந்த கூட்டத்தில் ஒருவன் தம்பியை தேவன் பரிசுத்தாவினால் நிரப்பினார். சம்பந்தமே இல்லை. ஆஸ்திரேலியாவுக்கு வீசா கிடைத்து போய் இன்றைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். தேவ ஆவியை ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது முதலாவது உங்கள் பிள்ளைகள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை சேவிப்பார்கள். பரிசுத்தாவை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும் போது ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை சேவிப்பார்கள். ஆமென். யோசேப்பை பற்றி பார்க்கும் போது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39:3 வாசிப்போம். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். பரிசுத்த ஆவியை உங்கள் பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளும் போது அந்த நாளில் இருந்து கர்த்தர் தாவீதோடு இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போது உங்கள் பிள்ளைகளோடு கர்த்தர் இருப்பார். அதனாலதான் பிள்ளைகளுக்கு கர்த்தரின் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஆவி ஊற்றப்படும் போது ஆவியானவர் கூடவே இருப்பார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், தாவீதோடு ஆவியானவரும் இருந்தார். கர்த்தரே ஆவியானவர். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்கும் போது, ஆவியானவர் இறங்கும் போது அந்த பிள்ளைகள் மேல் கர்த்தர் தங்கி இருப்பார். பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு யோசேப்பு. பார்வோனே சொல்றான், தேவாவியை பெற்ற இவனை போல் ஒருவன் உண்டோ? தேவாவியை பெற்ற யோசேப்பு எகிப்திலே, பாவம் நிறைந்த இடத்திலே, விக்கிரகம் நிறைந்த எகிப்திலே, பூஜைகள் நிறைந்த எகிப்திலே, மந்திரவாதங்கள் நிறைந்த எகிப்திலே தேவனை சேவிக்கிறவனாயிருந்தான். உங்க பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் போது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த கம்பெனியில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் அந்த பிள்ளைகள் கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாய் முதலாவது இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. தானியேல் எங்க இருந்தார்? பாபிலோன்ல. பாபிலோன்ல இருந்து தானியேல் யாருக்கும் பயப்படல, ராஜாவுக்கு பயப்படல, தினம் 3 வேளை தேவனை சேவிக்கிறவராய் இருந்தார். உங்க பிள்ளைகள் மேல் அபிஷேகம் இறங்கும் போது உங்க பிள்ளைகள் எந்த இடத்திலும் இயேசுவுக்கு சாட்சியாயிருப்பார்கள், இயேசுவை சேவிக்கிறவர்களாயிருப்பார்கள், இயேசுவை உயர்த்துகிறவர்களாயிருப்பார்கள். மனுஷனை குறித்து அவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள், மனுஷனை குறித்து பயப்படவும் மாட்டார்கள். எந்த இடத்திலும் இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லி உங்க பிள்ளைகள் சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் உங்க பிள்ளைகள் மேல் அந்த அபிஷேகம் இறங்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அபிஷேகம் தேவனை சேவிக்க வைக்கும். இந்த கடைசி காலம் தேவனுடைய அபிஷேகத்தை ஏன் கர்த்தர் குமாரர் மேலும் குமாரத்திகள் மேலும் ஊற்றுகிறார் தெரியுமா? இந்த கடைசி காலம் ஒரு கூட்டம் கர்த்தரை மறந்து போகும். நிறைய வாலிபர்கள் கர்த்தரை மறந்து போவார்கள். ஆனா உங்க பிள்ளைகள் மேல் தேவன் அபிஷேகத்தை ஊற்றும் போது உங்க பிள்ளைகள் படிக்கிற கல்லூரியிலே, ஹாஸ்டல்ல, வேலை பார்க்கிற இடத்துல, மற்ற பிள்ளைகள் மத்தியில கர்த்தரை உயர்த்துகிறவர்களாய், கர்த்தரை சேவிக்கிறவர்களாய், கர்த்தரை நேசிக்கிறவர்களாய், கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாய் உங்கள் பிள்ளைகள் அந்த இடத்தில் நிற்பார்கள். எத்தனை பேர் விரும்புறீங்க? Holy Spirit of God, hallelujah. கரங்களை தட்டுங்க. இந்த வார்த்தையை சொல்லும் போதே உங்க பிள்ளைகள் மேல கர்த்தர் அபிஷேகத்தை, வல்லமையை இந்த நேரம் ஊற்றி கொண்டிருக்கிறார். Hallelujah. உங்க பிள்ளைகள் இருக்கிற இடத்திலே சாட்சிகளாய் இருப்பார்கள். அபிஷேகம் தான் யோசேப்ப சாட்சியை நிறுத்தது. அபிஷேகம் வரும்போது கர்த்தருக்கு பயப்படும் பயம் யோசேப்போடு இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆதியாகமம் 39:9 கடைசி பகுதி வாசிப்போம். இப்படி இருக்க இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஆவியானவர் கூட இருக்கும்போது யோசேப்பு சொல்றாரு, நான் பாவம் செய்வது எப்படி, பொல்லாங்குக்கு உடன்படுவது எப்படி? இன்னைக்கு செல்போனை எடுத்துக்கிட்டீங்கன்னா பொல்லாங்குக்கு உடன்படும்படி எத்தனையோ மெசேஜ் வந்துகிட்டு இருக்கு. இன்ஸ்டால் பண்ணு, எஸ் சொல்லு,
யோசிப்புக்கும் சோதனை வந்தது, பாவ சோதனை வந்தது, இச்சையின் சோதனை வந்தது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மோடு இருக்கும். அந்த பயத்தை நம் பிள்ளைகளுக்கு ஆவியானவர் கொடுக்கிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 11:2 வாசிங்க. ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுற பயத்தையும், கர்த்தருக்கு பயப்படும் பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கும் போது கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்கள் பிள்ளைகளோடு இருக்கும். எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம்? யோசிப்போடு அப்பா இல்ல, அம்மா இல்ல. ஆந்திராவில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் பையன் சொன்னான், அங்கிள் யூபியில எனக்கு ஹாஸ்டல்ல படிக்க இடம் கிடைச்சி போய் ஹாஸ்டல்ல இருந்தேன். ஏறக்குறைய நிறைய பேர் ட்ரக்ஸ் யூஸ் பண்றாங்க, பெரிய பெரிய பணக்கார பசங்க ட்ரக்ஸ் எனக்கு கொடுப்பாங்க, இதை சாப்பிடு பாட்டிக்கு வா. எனக்கும் அந்த ஆசை வரும். சரி, அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணன் இல்லை, தம்பி இல்லை, யூபியில் ஹாஸ்டலில் இருக்கும், இதை செய்தால் யாருக்கு தெரியும்? ஆனால் அந்த தம்பி ஆண்ட சொன்னான், அங்கிள் கர்த்தருக்கு பயப்படும் பயம் மட்டும் என் கூட இருந்துச்சு, அதனால அந்த போதை வஸ்துகளை தொடாதபடி கர்த்தர் இம்மட்டும் என்னை காத்து வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்போடு அப்பா இல்ல, அம்மா, ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை. எகிப்தில் அந்த அரண்மனையில் பாவ சோதனை தான் இருந்துச்சு, ஆனா யாரும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படும் பயம் மாத்திரம் யோசேப்போடு இருந்துச்சு. பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகள் மேல் இருக்கும் போது கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்க பிள்ளைகளோடு இருக்கும். உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதே ஏசாயா 11:3 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாய், அவருக்கு உகந்த வாசனையாய் இருக்குமா? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல் கர்த்தருக்கு எப்படி இருக்குமா? உகந்த வாசனையாய் இருக்கும். உங்க பிள்ளைகளை கர்த்தர் அப்படியே விரும்பி, ஒரு செண்டு அடிச்சுட்டா கேட்பாங்க, இந்த செண்டு எங்க வாங்கினீங்க, துபாயா, யூகேயா, எங்க வாங்கினீங்க? அந்த செண்டில் ஒரு வாசனை இருக்கும். உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வரும்போது அது கர்த்தருக்கு உகந்த வாசனையா இருக்குமா? கையில உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எதுக்கு தம்முடைய ஆவியை உங்க பிள்ளைகள் மேல் ஊற்றுகிறார்? உங்க பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு இருக்கும்படி கைகளை தட்டி ஆண்டவரை துதிங்கம்மா. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் என்ன செய்வார்? உங்க பிள்ளைகளுக்கு மாத்திரம் இல்ல, உங்களுக்கும் என்ன வேணும்? கர்த்தருக்கு பயப்படும். ஒரு வீட்டுக்கு போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்க, டே பைபிள் வாசி, பைபிள் வாசி. அவன் எங்கேயோ கிரிக்கெட் விளையாட போறான், டே பைபிள் வாசி. உடனே அவன் சொல்றான், முத நீங்க பைபிள் என்ன செய்யுங்க, வாசிங்க. அல்லேலூயா. இன்னொரு வீட்டில் போனா செல்போன் பார்க்காத பார்க்காத பார்க்காதடா, அவன் சொல்றான், நீங்க முத வாட்ஸ்அப் பார்க்கறத நிறுத்துங்க, ஃபேஸ்புக் பார்க்கறத நிறுத்துங்க. யார? அம்மாவுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணும், அப்பாவுக்கு கர்த்தருக்கு பயப்படும் பயம் வேணும். அந்த பயம் யாருக்குள்ள வரணும்? பிள்ளைகளுக்குள்ள வரணும். இந்த வருஷத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும்போது உங்க பிள்ளைகள் மனசாட்சி எப்படி இருக்கும்? தைரியமா இருக்கும்.
கர்த்தருக்கு பயப்படும் பயம் இல்லைன்னா உங்க பிள்ளைகளுடைய மனசாட்சி வீக்கா இருக்கும். உங்களை பார்த்தவொன்னே செல்போனை எடுத்து பாக்கெட்ல போடுவான், உங்களை பார்த்தவொன்னே செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுவான், உங்களை பார்த்தவொன்னே செல்போனை வேற இடத்துக்கு கொண்டு போவான். ஏன்னா மனசாட்சியில பலவீனம் இருக்கு. இன்னைக்கு என் செல்போன் இருக்கு, என் மனைவிட்டையும் இருக்கும், என் செல்போனு என் பிள்ளைகள்டையும் இருக்கும், என் செல்போன் ஆபீஸ்லயும் இருக்கும். ஏன்னா செல்போன்ல என்ன இருக்கு? கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கு. ஆமேன் சொல்லுங்க. சில ஆட்கள் இருக்காங்க, அந்த என்ன போடுவான், லாக்கு, என்னது, பாஸ்வேர்டா, ஸ்கிரீன் லாக்கு. சாம்சங் கம்பெனிக்காரன் வந்தாலும் ஆப்பிள் கம்பெனிக்காரன் வந்தாலும் அந்த ஸ்கிரீன் லாக்கை எடுக்க முடியாது, அவ்வளோ லாக்கு. ஏன்னா உள்ள என்ன இருக்கு? சாத்தானின் சரக்கு இருக்கு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வருஷம் ஆவியை கர்த்தர் உங்க பிள்ளைகள் மேல ஊற்ற போறாரு. அபிஷேகத்தினால் உங்க பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப போகிறாரு. உங்க பிள்ளைகளோடு கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்கும். உங்க பிள்ளைகள் தனி ஜபம் செய்வாங்க. தானியரை போல உங்க வீட்டில் உங்க பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு தனி ஜபம் பண்ணுவத உங்க கண்கள் காணும். Holy Spirit, hallelujah. உங்க பிள்ளைகள் மேல ஹோரா கஷக்கேரேனி கராமா தனி ஜபம் பண்றதை நீங்க பாப்பீங்க. உங்க பிள்ளைகள் உங்களுக்கு முன்னாடி சர்ச்சைக்கு புறப்படுவதை பாப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹாலேலூயா. உங்க பிள்ளைகள் தான் உங்களுக்கு உங்களை சர்ச்சைக்கு கூட்டி கொண்டு போவாங்க. எலும்புமா, எலும்புப்பா, இப்படி தூங்கிட்டு இருக்கா, சீக்கிரம் சர்ச்சைக்கு வா. தேவ ஆவியான உங்க பிள்ளைகளை நிரப்பும் போது கர்த்தரை சேவிக்கிறதுல உங்க பிள்ளைகள் உற்சாகமா இருப்பாங்க, சர்ச்சைக்கு போறதுல உற்சாகமா இருப்பாங்க. பரிசுத்த ஆவியான உங்க பிள்ளைகளை நிரப்ப நிரப்ப கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்க பிள்ளைகளோடு இருக்கும். ஒரு தகப்பனார் கார் ஓட்டிட்டு போறாரு, தர்பூசணி இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் விளைஞ்சு கிடக்கு. இவருக்கு ஒரு ஆசை, இந்த காட்டுக்குள்ள காரை நிறுத்தி நாலு தர்பூசணிய டிக்கில போட்டுருவோன்னு பையனை, குட்டி பையனை இங்க நின்னுக்க, அப்பா போய் நாலு தர்பூசணி பறிச்சுட்டு வந்து டிக்கில போட்டுறேன், இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்க. உடனே பையன் சொன்னா, நான் குட்டி பையன், அப்பா டேடி இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் நான் பார்த்துக்கிடுறேன், மேல மேல. உடனே தலையில ரெண்டு தட்டு தட்டிட்டு, ஐயோ உனக்கு இருக்கிற அறிவு எனக்கு இல்லையே. அதுக்கு ஒரு தர்பூசணி பறிச்சிருப்பாரா? கார்ல வந்து ஏறி உட்காந்துட்ட. ஆமே ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் மேல ஆவியானவர் நிரப்பும் போது உங்க பிள்ளைகள் உங்களுக்கு போதிப்பார்கள், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு புத்தி சொல்வாங்க. தேவ ஆவியானுடைய அபிஷேகம் யோசேப்பின் மேல் இருந்த போது மூன்றாவது ஒரு காரியத்தை வாசிங்க, அற்புதமா இருக்கும். 41 அதிகாரம் 39 வாசிங்க. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்திக்கிறபடியால் உன்னை போல வேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. உன்னை போல ஞானமும் விவேகம் உள்ளவன் ஒருவனும் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்க பிள்ளைகளை நிரப்ப நிரப்ப உங்க பிள்ளைகளை ஞானத்தின் ஆவியினால் நிரப்புவார். எத்தனை பேர் எனக்கு ஞான பிள்ளைகளுக்கு வேணும்னு விரும்புறீங்க? முதல் உங்களுக்கும் வேணும். ஆமே, உங்க பிள்ளைகளுக்கும் வேணும். ஞானமும் விவேகமும் பெற்றவன். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இந்த வருஷத்தில் உங்க பிள்ளைகள் ஞானமும் விவேகமும் பெற்றவர்களாக இருப்பார்கள். உங்க பிள்ளைகளுடைய ஞானத்தை கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவார்கள். இயேசுவின் ஞானத்தை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். இவருக்கு தச்சன் குமாரன் அல்லவா, யார் பிள்ளை இவருக்கு, இந்த ஞானம் எப்படி வந்தது? பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நிரப்பி இருந்ததுனால அந்த ஞானம் வந்தது. உங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் கொடுப்பார். அந்த ஞானத்தை செயல்படுத்துறதுக்கு ஒரு விவேகம் தேவை பாருங்க. அந்த விவேகத்தையும் கர்த்தரே கொடுப்பார். கையில உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு ஞானமும் விவேகமும் வரும்போது
சிறைக்குள் இருந்தவன் சிங்காசனத்துக்கு வந்துட்டான். ஞானமும் விவேகமும் தான் உங்க பிள்ளைகளை என்ன செய்யும், உயர்த்தும். உங்க பிள்ளைகளுக்கு மேன்மையை கொடுக்கிறது என்ன தெரியுமா? ஞானமும் விவேகமும். பரிசுத்த ஆவியானவர் தாவீதை நிரப்பி இருக்கும் போது தாவீதுக்குள்ளே ஞானம் வந்தது. வாசிப்பதில் தேறினவனா தாவீதை குறித்து சாட்சி சொல்றாங்க. எல்லாரும் கிட்டார் வாசிக்காங்கப்பா, எல்லாரும் சுரமண்டலம் வாசிக்கிறாங்க, ஆனா இங்க ஒருத்தன் வாசிக்கிறான், அவன் வாசிப்பதில் தேறினவன். எப்படி அந்த தேர்ச்சி வந்துச்சு? பரிசுத்த ஆவியானவர். ஹாலேலூயா, ஆமென். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் இந்த வருஷத்துல ஞானத்தினாலும் விவேகத்தினாலும் கர்த்தர் நிரப்புவார். உங்க பிள்ளைகளுக்கு தயவு உண்டாகும். அந்த ஞானமும் விவேகமும் அவன்கிட்ட இருக்கிறத பார்த்த உடனே பார்வன் தன் கையில் இருந்த மோதிரத்தை கலத்தி அங்க கொடுத்துட்டான். எப்பா, நான் ராஜாதான், என்கிட்ட இல்லாத ஞானம் யார்கிட்ட இருக்கு? உன்கிட்ட இருக்குதப்பா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார், விவேகத்தை கர்த்தர் கொடுப்பார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆப்பர்ச்சுனிட்டி உங்க பிள்ளைகளை தேடி வரும், வாய்ப்புகள் உங்கள் பிள்ளைகளை தேடி வரும். கர்த்தர் ஞானத்தை தருகிறார். உங்க பிள்ளைகளுக்கு ஞானம் விவேகம் எல்லாம் கர்த்தர் கூட்டி கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஞானமும் விவேகமும் இல்லாம நிறைய பிள்ளைகள் வளர்ந்துட்டு இருக்காங்க. தேவன் என்ன செய்யறார்? நம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் விவேகத்தையும் கொடுப்பார். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம், ஆதியாகமத்தின் 39:21 வாசிங்க. கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். கிருபை வைத்து நம்ம பிள்ளைகள் மேல கர்த்தர் என்ன வைப்பாரு? ஹல்லேலூயா. ஆவியானவரே நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்கும் போது ஆவியானவரோடு கூட சகல கிருபைகளையும் வரங்களையும் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகிட்ட ஒரு விசேஷ கிருபை இருக்கும். யோசேப்பின் மேல் கர்த்தர் கிருபை வைத்தார். அவன் செய்கிற யாவும் வாய்த்ததான். அவன் தொட்டதெல்லாம் ஆசீர்வாதமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கிருபை பெற்றவங்க எதை தொட்டாலும் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கிருபை பெற்ற மனைவி வீட்டுக்கு வந்தா அதுக்கு ஒரு எப்படி இருக்கும்? வீடு ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. கிருபை பெற்ற யோசேப்பு போத்திபார் வீட்டுக்கு வந்தா அந்த வீடே எப்படி ஆயிடுச்சு? கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன், கல்யாணத்துக்கு பிறகுதான் ஆசீர்வாதம். எத்தனை ஆண்கள் சொல்றீங்க, எனக்கு கல்யாணத்துக்கு பிறகுதான் கொஞ்சம் பரவாயில்ல நீட்டு. கிருபை பெற்ற மனைவி வரும்போது அந்த வீடு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். ஹல்லேலூயா. என் கல்யாணத்தோட ஒரு பழைய நார்கட்டிலு, பழைய ஸ்டவ், 2-3 அலுமினிய பாத்திரம், இதுதான் எனக்கு இருந்துச்சு. ஆமைன்னு சொல்லுங்க. எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட ஆலன் பால் மாப்பிள்ள சொன்னது, அவர்கிட்ட ஒன்றும் கிடையாது ஆனால் கர்த்தர் கிருபை இருக்குது. ஆமைன்னு சொல்லுங்க. இது இருக்கா அது இருக்கா, சொந்த வீடு இருக்கா, பெரிய வருமானம் இருக்கா, எதையும் பார்க்காதங்க. அகஸ்டின் ராஜசேகரோட கர்த்தர் கிருபை இருக்குது. தைரியமா அக்காவை கட்டி கொடுங்க. ஸ்தோத்திரம். கிருபை தான் இன்னைக்கு நீ வாழ வச்சிருக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. கிருபை தான் பிள்ளைகளை வாழ வச்சிருக்கு. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு மனைவி மாறும் கிருபை பெற்று இருந்தீங்கன்னா உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். கிருபை பெற்ற யோசேப்பு போத்திவார் வீட்டுக்கு போறான், அந்த வீடு எப்படி இருக்கு? ஆசீர்வாதமா இருக்குது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்க கிருபை பெற்றவங்க எந்த இடத்துல போனாலும் அந்த இடம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? சில ஹோட்டல் காலியா இருக்கும், நீங்க காரை விட்டுட்டு கணவன் மனைவியும் போய் சாப்பிட டேபிள்ல உட்காந்து ஆர்டர் பண்ணி
வந்து சேர்ந்திருக்காது தோசை. அதுக்குள்ள ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா எல்லா டேபிளையும் நிறைஞ்சிரும். ஆமாம் சொல்லுங்க. கிருபை பெற்றவங்க எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யம் உண்டாகும், ஒரு நிறைவு உண்டாகும், ஒரு மேன்மை உண்டாகும். ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வருஷத்தில் தேவன் உங்கள் பிள்ளைகள் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றுவார். இந்த காரியெல்லாம் உங்க பிள்ளைகளுக்கு நடக்கும். கர்த்தரை சேவிப்பார்கள் சொல்லுங்க. கர்த்தரை ஆமே நல்ல இந்த வருஷம் உங்க பிள்ளைகள் வர்ஷிப் பண்ணுவாங்க. இந்த வருஷம் உங்க பிள்ளைகள் நல்ல தனி ஜபம் பண்ணுவாங்க. இந்த வருஷம் உங்க பிள்ளைகள் நல்ல பைபிள் ரீட் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது உங்க பிள்ளைகளோடு கர்த்தருக்கு பயப்படும் பயமே இருக்கும். எப்பவுமோ தீமைக்கு விலகி ஓடுவார்கள். எந்த தீமைக்குள்ளையும் போக மாட்டாங்க. எந்த பாவ அடிமை தனத்துக்குள்ளையும் போக மாட்டாங்க. அப்படி இருந்தா கூட இந்த செய்தியை கேட்கிற இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை விடுவிப்பார். கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ரட்சிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதுபோல உங்க பிள்ளைகளுக்கு ஞானம் விவேகம் இந்த வருஷம் கூட்டி கொடுக்கப்படும். ஞானமா இருப்பாங்க, விவேகமா இருப்பாங்க. அவங்க பேசுறத பார்த்தாலே உங்களுக்கு என் பிள்ளைக்கா இவ்வளோ ஞானம், என் பிள்ளைக்கா இவ்வளோ விவேகம் என்று சொல்லி நீங்க ஆச்சரியப்படுவீங்க. அது மாத்திரம் இல்ல, தெய்வ கிருபை உங்க பிள்ளைகளோடு கூட இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியை ஊற்றுகிறார். முதலாவது ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங். உங்க பிள்ளைக்கு என்ன பிளஸ்ஸிங் வேணும் சொல்லுங்கம்மா? ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எத்தனை பேர் விரும்புறீங்க நல்லா கை உயர்த்தி என் பிள்ளைகளுக்கு சின்ன வயசுலே ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா? இந்த கையை கொண்டு வீட்டில் போய் தலையில் வைங்க, பிள்ளைகள் மேலே அபிஷேகம் இறங்கும், பிள்ளைகள் மேலே அக்னி இறங்கும், பிள்ளைகள் ஆவியான நிரப்புவார். நான் உண்மையை சொல்றேன். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளை சின்ன வயசுலே தேவன் தம்முடைய ஆவியினால் அளவில்லாமல் நிரப்புவார். ஆவியை பெற்ற பிள்ளைகள் விசேஷித்தவர்களா இருப்பார்கள். ஆவியை ஊற்றுவேன். அடுத்து கர்த்தர் சொல்றாரு, உன் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதம். சந்ததினா பிள்ளைகள், சந்தானம்னா தலைமுறை. தலைமுறை தலைமுறையா ஆசீர்வாதத்தை கொடுப்பாராம். ஒரு தலைமுறையோட அந்த ஆசீர்வாதம் போகாது, தலைமுறை தலைமுறையா. சந்ததினா பிள்ளை, சந்தானம்னா தலைமுறை. ஆமென் சொல்லுங்க. ஆபிரகாமுக்கும் ஆசீர்வாதம், ஈசாக்குக்கும் ஆசீர்வாதம், யாக்கோபுக்கும் ஆசீர்வாதம். ஏன்னா அது சந்தானத்தின் ஆசீர்வாதம். இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிற உங்கள் குடும்பங்களுக்கு தேவன் ஆவியையும் கொடுத்து ஆசீர்வாதத்தையும் கொடுத்து அனுப்ப போகிறார். ஆசீர்வாதம் பாருங்க, யோசேப்பின் ஆசீர்வாதத்தை ஒரு ரெண்டு மூணு வசனத்தை வாசித்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஆமென். ஆதி அங்க 39:5 வாசிங்க. என்ன செய்வார் தெரியுமா? எந்த இடத்திலையும் அடிமையாய் அல்ல, அதிகாரியாய் வைப்பார். கரம் உயர்த்தி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்கம்மா. உங்க பிள்ளைகளை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைப்பார். விசாரணைக்காரனாக்கினார். பார்வன் என்ன செய்தான் பாருங்க, அந்த வசனத்தை வாசித்துருங்க. 41:41 வாசிங்க சீக்கிரமா. அவனை எகிப்து முழுமைக்கும் அதிகாரியாக்கினான். ஹல்லேலூயா. எகிப்து முழுமைக்கும் சொல்லுங்க. அடிமையை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு? அதிகாரியா ஆசீர்வதிக்கிறார். உங்க பிள்ளைகள் எந்த கம்பெனியில இருந்தாலும் எந்த தேசத்துல இருந்தாலும் ஆண்டவர் அந்த இடத்துல உங்க பிள்ளைகளை வாளா வைக்க மாட்டாரு, தலையா வைப்பார். ஆமே. வாள்னா என்னது? பின்னாடி கிடந்து வாடிக்கிட்டே கிடக்கும், அதான் வாள். தலைன்னா என்னது? அதான் கட்டளை கொடுக்கும், ஆர்டர் கொடுக்கும், அதான் இயக்கம். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் தலையாயிருப்பார்கள், வாளாய் அல்ல. கை விரித்து சொல்லுங்கம்மா. வீட்டில் அது வாளா இருக்கட்டும், பரவாயில்ல, அது தலையா கர்த்தர் மாற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சொல்றத ஒரு ஆமைன்னு சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. உங்க பிள்ளைய அப்படி பாருங்க, இது வாளாதான் இருக்கும் நீங்க நினைச்சா அது வாளாதான் இருக்கும், இது தலையா இருக்கும் நீங்க நினைச்சீங்க அந்த பிள்ளைய கர்த்தர் தலையாய் மாற்றுவார். அநேக ஆயிரத்துக்கு கர்த்தர் அந்த பிள்ளைய ஆசீர்வதிப்பார். ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று.
கரம் தட்டி எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. போன மார்ச்ல நானும் ஒய்ஃப் யூகே போயிருந்தோம், அக்கா மகா அங்க இருக்கா. கார்ல போகும்போது சொன்ன, மாமா ஆண்டவர் என்னைய இந்த ஹாஸ்பிட்டல்ல பயங்கர மேன்மையில் ஆண்டவர் வச்சிருக்காரு, ஒரு பெரிய பொசிஷன் கொடுத்து வச்சிருக்காரு. எனக்கு கீழே நிறைய வெள்ளக்காரங்க வேலை செய்கிறாங்க. அவ சொன்னா, நான் இதுக்கு தகுதியே கிடையாது, நான் ஒரு சாதாரண ஆளு, ஆனால் இன்னைக்கு என் பேரை இந்த ஹாஸ்பிட்டல் கேட்டால் எல்லா டாக்டர்ஸுக்கும் தெரியும். கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறார். யோசிப்ப ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தார், விசாரணைக்காரனை உயர்த்தி ஆசீர்வதித்தார். எகிப்துக்கு அதிபதியாய் ஆசீர்வதித்தார். நான் சொல்றேன், உங்க பிள்ளைகள் எந்த இடத்தில் போஸ்டிங்ல இருந்தாலும் அந்த இடத்துல உங்க பிள்ளைகள் தலையா இருப்பாங்க, ஆர்டர் போடுற இடத்துல இருப்பாங்க. விசுவாசிக்கிறீங்களா? உங்க பிள்ளை சொன்னாதான் அந்த காரியம் நடக்கும், அந்த ஃபைல் மூவ் ஆகும். கையெழுத்து போடுகிற இடத்துல உங்க பிள்ளைகளை கர்த்தர் வைப்பார், அதுவும் பச்சை கையெழுத்து. பச்சைங்களை கையெழுத்துன்னா என்னது? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் பிள்ளைய தலையாக்குவார்னு விசுவாசிக்கிறவங்க கொஞ்சம் எழும்பி கையை தட்டிட்டு உட்காருங்க. முத உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா பார்ப்போம். சீக்கிரம் இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா உட்காருங்க. கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். கழிகூறுவோம், கழிகூறுவோம் கவலைகள் மறந்து. கழிகூறுவோம், கழிகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கழிகூறுவோம், கழிகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கழிகூறுவோம், கழிகூறுவோம் கவலைகள் மறந்து. கழிகூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம் கர்த்தர் சமூகத்தில். கழிகூறுவோம், கைலாக்காமல் நம்மை வேளாக்குவார், தலையாக்குவார். கைதட்டி கீழாக்காமல் என்னை மேலாக்குவார், வாழாக்காமல் தலையாக்குவார். கழிகூறுவோம், கழிகூறுவோம் கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். கழிகூறுவோம், கழிகூறுவோம் கவலைகள் மறந்து. கழிகூறுவோம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்க பிள்ளைகளை பற்றிய கவலைய, கலக்கத்தை, பயத்தை இங்கே இறக்கி வச்சுட்டு போயிருங்க. உங்க பிள்ளைகளை பற்றிய மூணு காரியம் சொன்னேன், கவலை, கலக்கம், பயம். மூணு என்ன செய்யுங்க, நல்லா உதறி விட்டுருங்க, உதறுங்க, உதறுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரே பயம், ஐயோ ஐயோ ஐயோ, கலக்கம், அல்லேலூயா, குழப்பம், கவலை, ஒரே கவலை. என் பிள்ளை, என் பிள்ளை, என் பிள்ளை. அது நல்லா தான் இருக்கும். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கழிவுறுங்கம்மா, கழிகூறுங்க பிரதர். உங்க பிள்ளைய பற்றி ஒரு கழிகூறுதல் உண்டாகட்டும். யோசிப்ப பாருங்க, பொசிஷன், ஸ்தானம் கர்த்தர் கொடுக்கிறது. உங்க பிள்ளைகளுக்கு பொசிஷன் யார் கொடுப்பா தெரியுமா? கர்த்தர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. அவர் தான் உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுப்பார், உயர்ந்த ஸ்தானம். என்ன ஸ்தானம்? உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஸ்தானமே வித்தியாசமா இருக்கும், உயர்ந்த ஸ்தானமா இருக்கும். பியூன் போஸ்ட் கொடுக்க மாட்டார், மேனேஜர் போஸ்ட் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா.
உங்க பிள்ளைகளுக்கு கத்தர் கொடுக்கிற போஸ்டிங் வித்தியாசமா இருக்கும். யோசேப்புக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் உயர்வு. இரண்டாவது தேவன் கொடுத்த ஆசீர்வாதம் எப்படி இருந்துச்சு பாருங்க, ஆதியாகமம் 42:25 வாசிங்க. பின்பு அவர்கள் சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், சாக்குகளை தானியத்தால் நிரப்பவும், அவர்கள் பணத்தை திரும்ப அவனவன் சாக்கிலே போடவும், வழிக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கவும் யோசேப்பு கட்டளையிட்டான். கொடுக்கும் ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகளுக்கு என்ன ஆசீர்வாதம் கொடுக்கும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளைகள் ஊழியத்துக்கு கொடுக்கணும், என் பிள்ளைகள் சர்ச்சு கட்ட கொடுக்கணும், என் பிள்ளை ஒரு ரெண்டு சர்ச்சாவது கட்டணும். கொடுக்கிற ஆசீர்வாதம் யாருக்கு? யோசேப்புக்கு. ஆமே. சாக்க நிரப்புனானாம், சாக்க நிரப்பு நிரப்பு நிரப்புனானா. ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. தானியத்தால் நிரப்பினான், பணத்தை சாக்கில போட்டானோ. ஆமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகளுக்கு பொருளாதார ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். ஃபைனான்ஸ் பிளஸிங் உங்க பிள்ளைகளுக்கு வரும். எத்தனை பேர் விரும்புறீங்க, விசுவாசிக்கிறீங்க? நீங்க இருந்த நிலைமையில உங்க பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க, உங்க பிள்ளைகள் பணத்தை சாக்கில் போடுவார்கள். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க அக்கௌண்ட்ல பணம் இல்லாம இருந்திருக்கும், உங்க பிள்ளைகள் அக்கௌண்ட்ல பணம் இருக்கும். உங்களுக்கு இல்லாத ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்க பிள்ளைகளுக்கு கொடுப்பார். சாக்கில எல்லாம் ஃபுல் பண்ணி அனுப்புனானா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க பிள்ளைகள் மற்றவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, தேவை உள்ளவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, குறைவில் இருக்கிறவர்களுக்கு கொடுக்கத்தக்கதாக, ஏழைகளுக்கு கொடுக்கத்தக்கதாக உங்க பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். எத்தனை பேர் விரும்புறீங்க என் பிள்ளைகள் கொடுக்கணும்? ஐயோ சில அம்மா மாதிரி இருக்குது, கொடுத்துடாத செய்துடாத நீ வச்சுக்க, இது கிருபை கிடையாது, குடு. ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னும் குடு. என் பிள்ளைகள் மூன்று பேருக்காய் கர்த்தரை துதிக்கிறேன், மூன்றும் கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்துருக்காரு. யூபி போனேன், ஜெகுட்ட சொன்னேன், ஜெகு ஒரு மிஷினரிக்கு கீபோர்டு வாங்கினோடா, அப்பாவுக்கு பணம் போட்டு விட்றா. உடனே சரிப்பா நான் போட்டு விட்றேன், கீபோர்டு வாங்கி கொடுங்க. ஹல்லேலூயா. இந்த வருஷம் என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கேன், ஜெபிக்கும் ஜெகுக்கும் நீங்கள் வட இந்தியாவில் ஒரு சர்ச்சு கட்டணும்னு சொல்லியிருக்கேன், கட்டுவாங்க. ஆமைன்னு சொல்லுங்க. கொடுக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஜீசஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தன் ஃபேமிலிக்கு மட்டும் கொடுக்கலங்க, எகிப்துக்கே களஞ்சியத்திலிருந்து எடுத்து கொடுத்தான். அவன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி இருந்தது. கை தட்டி உங்க பிள்ளைகள் களஞ்சியத்தை கர்த்தர் உங்களை பார்க்கிலும் அதிகமாய் நிரப்புவார். நீங்க கொடுத்ததை விட ஊழியத்துக்கு உங்க பிள்ளைகள் கொடுப்பார்கள், மிஷினரிகளுக்கு கொடுப்பார்கள், ஆலயங்களை கட்டி எழுப்புவார்கள். இந்த பிரசங்கம் விசுவாசிக்கிறவங்களுக்கு தான், மற்றவங்களுக்கெல்லாம் இது ஒர்க் அவுட் ஆகாது. யார் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும், உங்களுக்கு இது நிறைவேறும். இன்னைக்கு இல்லை, என்னைக்காவது இந்த வாக்குத்தத்தை நிறைவேறுவதை உங்கள் கண்கள் காணும். என் பிள்ளை 4 பேருக்கு கொடுக்கிறது எனக்கு சந்தோஷம். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? நானும் கொடுக்க மாட்டேன், என் பிள்ளைய கொடுக்கவும் விட மாட்டேன். என்னதோ சொல்லுவாங்க, கடா கஞ்சனா, கொடா கொண்டனா, விடா கண்டே கொடா கொண்டே. சோத்திரம். சில ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அப்பா சோத்திரம். இப்படி ஆட்கள்லாம் இருக்காங்க. நான் சந்தோஷப்படுவேன், பிள்ளைகள் கொடுக்கறத பார்த்து எனக்கு சந்தோஷம். ஒரு ஃபேமிலி சொன்னாங்க, அபி தான் என் மகள் மகனுக்கு பீஸ் கட்டுறதுக்கு கொண்டு பணம் கொடுத்தா. அபியா? எங்கேருந்து கொடுத்தா? அல்லேலூயா. இப்போ ஒரிசா போனோம் பாருங்க, அபி 2 பேக்கில் அங்கே உள்ள 7 பிள்ளைகளுக்கு சாக்லேட்டு பேக்ஸு கிஃப்ட்டு. ஒவ்வொரு கிராமத்தில் போகும்போதும் பிள்ளைகளை கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்ததை பார்த்து என் உள்ள மகிழ்ச்சி. ஆண்டவர் எப்படி ஒரு பிள்ளையை கொடுத்துருக்கீர், அதுக்காக ஸ்தோத்திரம்.
கிருபை பெற்ற பிள்ளைகள் கொடுப்பாங்க. யோசேப்பு கொடுத்தான், ஆமென் சொல்லுங்க. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். உங்க பிள்ளைகள் கொடுக்க கொடுக்க உங்க பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். அது மேன்மையா இருக்கும், அது மகிமையா இருக்கும். கொடுக்கிற பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, இன்னும் கொடு கொடு. கொடுத்து கெட்டு போறது யாருமே கிடையாது. அவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் யோசேப்புக்கு கொடுத்து வச்சிருந்தாரு பாருங்க. களஞ்சியத்திலிருந்து தான் எடுத்து கொடுத்தான், அந்த களஞ்சியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு எனக்கு வாக்குத்தத்தம், உன் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும் என்று. அல்லேலூயா சொல்லுங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், உங்க களஞ்சியங்களை கர்த்தர் மற்றவர்களுக்கும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் களஞ்சியத்தை நிரப்புவார். இன்னும் ரெண்டு ஆசீர்வாதத்தை சொல்லி ஜபிக்க போறேன். யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தார், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவன் தனிமையில் இருந்தான், வாழ்க்கை எப்படி என்று சொல்லி சிறையில் இருந்தான். கர்த்தரின் ஆசீர்வாதம் வந்தபோது கர்த்தர் ஆஸ்நாத் என்கிற ஒரு மனைவியை கொடுத்தாராம். என்ன நாத்து? ஹல்லேலூயா சொல்லுங்க. நல்ல மனைவியை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க பிள்ளைகளை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்து ஆசீர்வதிப்பார். புத்தியுள்ள மனைவி கர்த்தரர்லும் ஈவு, ஆமைன்னு சொல்லுங்க. எகிப்துல ஒரு மனைவியை கொடுக்காரு பாருங்க, புத்தியுள்ள மனைவிய. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, மனைவி வந்த உடனே இவர் எகிப்துக்கு சுற்றி பார்க்க புறப்பட்டார். வேலை காரியமா புறப்படுறார் யோசேப்பு, மனைவி ஆசீர்வதிச்சு அனுப்புறா, ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சில மனைவிமார் புருஷனை விட மாட்டாங்க, இங்கே இரு இங்கே இரு, அங்க போகாத இங்கேயும் போகாத, என் காலையே சுத்திக்கிட்டு இல்ல. எகிப்து முழுவதுக்கும் அவன் சுற்றி பார்க்க போகும்போது மனைவி பாய் சொல்லி அனுப்புனாங்க, ஆமென் சொல்லுங்க. உங்க புருஷன் ஒரு வேலையா போகும்போது நீங்க என்ன சொல்லணும்? ஏம்மா என்ன சொல்லணும்? என்னைய விட்டு போறீல, எங்க விட்டு போறாரு, எங்க போறாரு? அல்லேலூயா. கலர தோட்டத்துக்கு போறாரு, என்னை விட்டுட்டே போறீல, எப்பவுமா விட்டுட்டு போயிடுறிய. சோத்திரம். அவர் போனாதானமா அவருக்கு எதை நடக்கும்? அவர் போனாதான வீட்டுக்கு அதை நடக்கும். கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அவர் உழைக்கணும், அவர் பார்க்கணும், ஆமைன்னு சொல்லுங்க. யோசேப்பு எகிப்து முழுவதும் போனாதான் தானியம் களஞ்சியத்துக்கு வந்து சேரும். என் மனைவிக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். 15 நாள் பீகார் போவேன், 1 மாசம் போவேன். ஸ்தோத்திரம். ஒரு நாள் நீங்க போறீங்களே சொன்னதே கிடையாது, ஊழியத்துக்கு தடையே கிடையாது. யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி தடையே கிடையாது. அது மாத்திரம் அங்க நிறைய காரியத்தை நான் சொல்றேன். கொடுத்தான், என்ன செய்தான்? மனைவி தடுத்தால சொல்லுங்க. அல்லேலூயா. புருஷன் கொடுக்கும்போது இன்னும் கொடுங்கன்னு சொல்லணும். யாருக்கு கொடுத்தான்? தான் வீட்டுக்கு கொடுத்தான், அப்பாவுக்கு கொடுத்தான், அம்மாவுக்கு கொடுத்தான், அண்ணனுக்கு கொடுத்தான், தம்பிக்கு கொடுத்தான், ஆமைன்னு சொல்லுங்க. புருஷமாரு அப்பாவுக்கு கொடுக்கும் போதும், அம்மாவுக்கு கொடுக்கும் போதும், அண்ணன் தம்பிக்கு கொடுக்கும் போதும் நீங்க என்ன செய்யணும்? திட்டணுமா? கொடுங்க. தம்பிக்கு தானே, அண்ணனுக்கு தானே கொடுக்கறதும். அவன் எப்படி கொடுத்தானா? அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நிறைய வண்டி வண்டியா கொடுத்திருக்கான், ஓட்டம் ஓட்டமா கொடுத்திருக்கான், உச்சிதமானதை கொடுத்திருக்கான். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க வீட்டுக்காரர் 2 புடவை எடுத்துட்டு வர்றாரு, ஒரு விலகுன புடவைய, சரி இந்த புடவைய நம்ம யாருக்கு? என் தங்கச்சி கொடுத்துருவோமே, என்ன சொல்லுவீங்கம்மா?
ரெண்டாயிரம் ரூபாய் அவளுக்கு கொடுத்துட்டு எனக்கு 1000 ரூபாயா? இது இங்க வைங்க, அதை அங்க கொடுங்க. இதெல்லாம் கிருபை கிடையாது. வண்டிகள்ல ஏத்துறான், உச்சிதமானதை ஏத்துறான். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு கொடுக்கும் போது உங்க இருதயம் சந்தோஷப்படணும். ஏன்னா நல்லா செய்யுங்க அத்தான். ஹல்லேலூயா. நல்லா செய்யுங்க அவங்களுக்கு செய்யறத. நம்ம ஃபேமிலி தானே, செய்யட்டும். அவங்களுக்கு கொடுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுதான் யோசேப்புக்கு கர்த்தர் கொடுத்த மனைவி. நான் சொல்றேன், கர்த்தர் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த வருஷம் ஏத்த துணையை கர்த்தர் உண்டாக்கி தருவார். உங்க பிள்ளைகள் காரியம் கர்த்தரால் இந்த வருஷம் நடக்கும், ஜெயமாய் மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க சொல்ல போறீங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. யோசிப்புக்கு யாரால வந்துச்சு? ஆசனாத்து அப்பா இல்ல, அம்மா இல்ல, ஃபேமிலியில யாரும் இல்ல. பார்வோன் பொன் பார்த்து வைக்கான், கர்த்தர் காரியத்தை நடப்பிப்பார். இன்னைக்கு நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா எழுதி கொள்ளுங்க. நீங்க காடை நிறைய எனக்கு கொண்டு வர போறீங்க. ஆமேன். என் பிள்ளைக்கு கர்த்தர் திருமணத்தை நடத்தினார், நடத்துகிறார். ஆமேன் சொல்லுங்க. நானும் உங்களுக்கு காடு கொண்டு வர போறேன். கை வைத்து ஸ்தோத்திரம். சீக்கிரம் நடக்க போகுது. ஏன்னா ஆண்டவர் ஃபெய்த்த பேசிட்டு இருக்காரு. ஏற்ற துணை, யோசேப்புக்கு ஏற்ற துணை. ஒரு காரியத்திலையும் யோசேப்புக்கு அவ தடை சொல்றதே இல்லை. கிருபையுள்ள மனைவி புருஷனுக்கு துணையா இருப்பாங்க. இதையும் செய்றீங்க, இதையும் கொடுக்குறீங்க, நமக்கே இல்லையே. அந்த வார்த்தையே அவ பேசல. கடைசியா ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லி முடிக்கிறேன். அவன் கணிதரும் செடி. 49:22 வாசிங்க. யோசேப்பு கணிதரும் செடி. போதும், கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தா கனி என்ன செய்யும்? வந்துகிட்டே இருக்கும். 49:25 கூட பின்பகுதி வாசிங்க. தன் சகோதரரில் விசேஷமானவன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது நீங்க விசேஷமா இருப்பீங்க. விசேஷ ஞானம், விசேஷ கிருபை, விசேஷ தாளந்து எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து வச்சிருந்தார். அவன் கணிதரும் செடி. இந்த வருஷம் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, உங்க பிள்ளைகள் இடத்தில் கனி வரும். கணிதரும் செடியா உங்க பிள்ளைகள் இருப்பாங்க. உங்க பிள்ளைகள் சம்பளத்தை நீங்க கவர்ல வாங்குவீங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளைகள் வருமானம் உங்க வீட்டுக்கு வரும். கணிதரும் செடி. நீரூற்றண்டையில் உள்ள கணிதரும் செடி. கனி கொடுத்துட்டே இருப்பான் யோசேப்பு. முதிர் வயதிலும் அவன் கனி கொடுக்கிறவனா இருந்தான். உங்க பிள்ளைகளை கனி கொடுக்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுதி நிற்போமா? ஜோமணி முடிக்க போறோம். ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட், வாக்குத்தத்த பாடலில் ஒரு அடியை மாத்திரம் நாம் பாடி அப்படியே ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நின்று இயேசுவே, ஹல்லேலூயா, ஹோலி ஸ்பிரிட், ஷலரதலரதல பரபா, ஒரு கஷகரமானமா, ஹல்லேலூயா, ரி கதலாசி அந்தரபா, பரிசுத்தாவியினாலே என் பிள்ளைகளை நிரப்பும். விரும்புறீங்க என் பிள்ளைகள் மேல உங்க ஆவியை ஊற்றுங்கப்பா, அபிஷேகத்தை ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்க, ஊற்றுங்க, ஊற்றுங்க. ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் சந்ததிக்கு கொடுப்பேன். என் ஆவியையும்
ஆசீர்வாதத்தையும் சந்ததிக்கு கொடுப்பேன். செழித்திருப்பார்கள், போக்கி வளர்ந்து கனி கொடுப்பார்கள். செழித்திருப்பார்கள், போக்கி வளர்ந்து கனி கொடுப்பார்கள். ஆவியையும் சந்ததிக்கு கொடுப்பேன். ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் சந்ததிக்கு கொடுப்பேன். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோரெல்லாம் மகிழ்ந்திருக்கும். கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் நிமித்தம் பெற்றோரெல்லாம் மகிழ்ந்திருக்கும். இரட்சிப்பை அடைந்து அபிஷேகம் பெற்று சாட்சியின் வாழ்க்கை வாழ்வார்கள். ரட்சிப்பை அடைந்து அபிஷேகம் பெற்று சாட்சி வாழ்க்கை வாழ்வார்கள். தீர்ப்பார்கள், கைகளை தீர்ப்பார்கள், வளர்ந்து தனி கொடுப்பார்கள். தீர்ப்பார்கள், தீர்ப்பார்கள், வளர்ந்து தனி கொடுப்பார்கள். ஆசீர்வாதத்தையும் சந்ததிக்கு கொடுப்பேன். ஆவியையோ ஆசீர்வாதத்தையும் சந்ததிக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரக்கம் பெற்று ரூத்தை போல நற்குணசாலியாய் வளர்வார்கள். இரக்கம் பெற்று ரூத்தை போல நற்குணசாலியாய் வளர்வார்கள். ஈற்ற காலம் நன்மைகள் தொற்று தலை நிமிர்ந்து நடப்பார்கள். ஈற்ற காலம் நன்மைகள் தொற்று தலை நிமிர்ந்து நடப்பார்கள். வளர்த்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள், ஓங்கி வளர்ந்து கனி கொடுப்பார்கள். வளர்த்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள், ஓங்கி வளர்ந்து கனி கொடுப்பார்கள். என் ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் சந்ததிக்கு கொடுப்பேன். சந்ததிக்கு கொடுப்பேன் என் ஆவி.